ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஜெகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், எந்த கிரிக்கெட் பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் தாங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக வந்து இந்தியன் டீமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து தன்னோட கேம் பிளேயிங்கனால ஒரு டாப் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் இவங்க. ஸோ அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம திரிஷ் காமெடி இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க. ஸோ நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான கிரிக்கெட் பிளேயரான திருஷ் காமினி, இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியன் டீமுக்குள்ளே நுழையிற ஒரு முதல் பெண்மணி கிரிக்கெட்டராக வந்து போகிறாங்க. எப்படி நம்ம கனா படத்தில் வந்து ஆசைப்பட்டா பத்தாது, அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வந்து அம்மா அப்போ ரெண்டு பேருமே வந்து செம்ம சப்போர்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி தாங்க நம்ம திருஷ் காமினி அவங்களுக்குமே வந்து அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் தான் செம்ம சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 1990s இவங்க கிரிக்கெட் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8 வயசுலேருந்தே வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பொண்ணுங்கள்லாம் கிரிக்கெட் போகக்கூடாதுப்பா, அதெல்லாம் அங்கெல்லாம் விளையாடக்கூடாது, ஸோ பசங்க தான் அந்த பசங்களுக்கு ஏற்ற கேம் தான் அதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தடங்களாக ஏகப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் அதை சுத்தமாக கண்டுக்காமல், எனக்கு இது தான் பிடிக்கும், நான் இதை தான் பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னோடய ஒர்க் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கிரிக்கெட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் வந்து இப்போ பயங்கரமாக சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய நேட்டிவ் சென்னை தாங்க. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச்சி பார்க் அப்படின்ற ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ காலேஜ் லைஃப் வந்து எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி கிரிக்கெட்டில் போயிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறவங்க தான் நம்ம திரிஷ்கா. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, நம்ம திரிஷ்கா இருக்காங்களா, அவங்களுடைய மதர் அவங்களுமே வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருங்க. ஸோ அவங்களுமே ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேம்மா, ஸோ நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வரணும், உனால் முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா வந்து அல்டர்னேட்டிவாக நீ இந்த டாக்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று படித்து அதில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இதை மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் இவங்க எதனாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க அப்பா அம்மா வந்து, சரி ஓகே நம்ம பொண்ணுக்கு இதுதான் பிடிக்குது போல், அவள் ஆசைப்படியாக அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கிரிக்கெட்டில் செம்மையாக சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லார் லைஃப்லையுமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன அசிங்கமாக அவமானமாக நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, காலப்போகில் வந்து நம்மளை யார் வந்து இது பண்ணாங்களோ அவங்களே கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய அப்ரிஷியேட் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம திரிஷ் காமினியை வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு கிரிக்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கோச் தேவைப்படுது, எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், என்னை யாராச்சும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கோச் வேணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்து கிரீடா ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் போயிட்டு கேட்கறாங்க. அங்க இருக்கிற கோச் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா இங்கெல்லாம் வந்து சேர முடியாது, ஃபுல்லா ஜென்ஸுக்கான கோச், இங்கெல்லாம் வந்து உமன்ஸ்க்கு இங்க ட்ரெயின் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. சரி வேற நமக்கு எங்கேயுமே வந்து பிளேஸ் இல்லை போகிறோன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி வந்தவங்க அப்படியே விட்டுறாம கேமில் பயங்கரமாக டெவலப் ஆனவங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அதே கிரீடா ஸ்போர்ட்ஸ் அகாடமியை வந்து அவங்களை கூப்பிட்டு, மேடம் நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இங்கேயே வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கோச் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கௌரவிச்சு பயங்கரமாக ரெஸ்பெக்ட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் செம்மையாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம திரிஷ் காமினி இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஸோ முக்கியமாக வந்து உமன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எதனாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க, இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பேஷன் டிட்டர்மினேஷன் இதை வந்து முழுசாக நம்புங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னா, என்னோடய 18 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்தாலுமே வந்து எனக்கு மனசு ஃபுல்லாக நிறைய கவலை இருந்தாலும் என்னோடய கேமில் நான் கான்சென்ட்ரேஷனாக இருந்தேன். ஸோ அவங்க இறந்த இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, அந்த மேட்ச்சில் வந்து நான் செஞ்சுரி அடித்தேன். ஸோ அது வந்து நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, இருந்தாலும் வந்து உங்களுடைய கேமையும் நீங்கள் எது எந்த வேலையை பிடிச்சி செய்கிறீங்களோ அதை விட்டுறாதீங்க. ஸோ அந்த பேஷன் டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்ற விஷயத்தை நம்ம திருஷ்காமினி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, இவங்களை மாதிரி நம்மளும் இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம திரிஷ் காமெடிக்கு வந்து யார் வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், ஒரு ஐடியலான கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கில் கிறிஸ்ட் இருக்கார்ல, விக்கெட் கீப்பர். ஸோ இவர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் என்னோட ஐடியலான பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன்ஸில் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரன் ரால்டன், இவங்களுமே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட் பிளேயர் தாங்க. ஸோ இவங்களை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி நம்ம இந்தியாவில் எனக்கு இந்த ஒரு பிளேயரை வந்து நான் சொல்லியே தீருவேங்க, அடம் பிடிச்சி நான் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா, நம்ம தலை எம்எஸ் தோனி. ஸோ அவரை பார்த்து தான் வந்து எனக்கு கிரிக்கெட்டில் நிறைய அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நார்மலான ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டராக வந்தவர் நம்ம எம்எஸ் தோனி. ஸோ அந்த மாதிரியே வந்து நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரிஷ் காமினி சொல்லியிருக்காங்க. cricket.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் நம்ம திரிஷ் காமினி வந்து ஒரு
பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் நோ கம்பேரிசன், கம்பேர்லாம் பண்ணால் கொலை பண்ணிவிடுவோம் கொலை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது ஃபன்னியாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறதா அந்த யூடியூபர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி மென்ஸுக்குலாம் வந்து பிசிசிஐயில் வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 7 crores கிட்ட சேலரி தராங்க, பட் ஆனால் உமன்ஸ்க்கு வந்து 50 lakhs தான் கொடுக்குறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அது வேற இது வேறையா, ஏன் ஏன் தேவையில்லாமல் ரெண்டுத்தையும் போட்டு கம்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் வந்து சேலரி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்கு அப்படி கிடையாதுன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்து நோ கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நிறைய மெமரிஸ் இருந்தாலுமே ஒரு சில மெமரிஸ் மட்டும் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கும். அந்த மாதிரி 2013 ஒரு வேர்ல்டு கப் நடக்குது. அப்போ வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் எதனா நடக்கிற அந்த வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட்டாக வந்து உலகக்கோப்பையில் செஞ்சுரி அடிக்கிறாங்க நம்ம திருஷ் காமினி. அப்போ வந்து 146 பந்துகளுக்கு கிட்டத்தட்ட வந்து 100 ரன் அடிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதையும் தாண்டி இவங்க கூட ஸ்ட்ரைக்காக பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க பூனம் ரவுட், அவங்க வந்து 94 balls 72 runs அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பயங்கரமாக கலக்கின அந்த மேட்ச்சை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க திருஷ் காமினி. ஓகே மக்களே, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரான திருஷ் காமினி அவங்கள பற்றி வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாமா இப்பா அப்படின்ட்டு நீங்கள் எதனாச்சும் ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் நம்ம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய்.